ओम नमः श्री यदिराजाय विवेकानंद सूरये सच्चि सुख स्वरूपाय स्वामिने तापकारिणे। இந்த மந்திரம் வந்து விவேகானந்தர் மேல இருக்கிற ஒரு பிரணாம மந்திரம். இது இயற்றியவர் யாருன்னா சுவாமி ராமகிருஷ்ணானந்தர். சொல்லுங்கள், அவருடைய இயற்பெயர் என்ன தெரியுமா? யார்? சசி மகாராஜ் என் பேர். அவர் தான் இந்த மந்திரத்தை இயற்றியிருக்கிறார். இப்போ விவேகானந்தர் சிறுவனாயர் எப்படி அவர் வந்தாருன்றது பார்ப்போம். நீங்கள் எல்லாம் ஆகாயத்தில் வானத்தில் என்ன பார்க்குறீங்க? நட்சத்திரங்களை பார்க்குறீங்க, நிலாவை பார்க்குறீங்க இல்லையா? மற்ற கோள்கள்லாம் இருக்கு இல்லையா? அதில் வந்து ஒரு கேள்விக்குறி மாதிரி ஒரு நட்சத்திரம் இருக்கு. அதுக்கு என்ன பேர் தெரியும்? சப்தரிஷி மண்டலம். சப்தரிஷி மண்டலம். ஆ, சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், அந்த சப்தரிஷி மண்டலத்தில் வந்து யார் இருக்காங்கன்னா ஏழு ரிஷிகள். ஆமாம், அவங்க வந்து தியானம் பண்ணிட்டுருக்காங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி நம்மளை மாதிரி உடல் இல்லை, ஒளி உடல், லைட். அவங்க உடம்புல ஒளியாக அந்த மாதிரி இதெல்லாம் அவங்க தியானத்துலேயே எப்பயும் ஆயிரக்கணக்கான வருஷங்கள் தியானத்துலேயே இருப்பாங்க. இந்த உலகத்தில் கிருஷ்ணர் சொல்கிறார்கள், யதா யதாகி தர்மஸ்ய கிளானி பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சிரிஜாவில். இந்த உலகத்தில் எப்பொழுதெல்லாம் தர்மத்துக்கு தாழ்வு ஏற்பட்டு அதர்மம் தலையெடுக்கிறதோ அப்போ வந்து நான் வந்து அவதாரம் செய்கிறேன்னு சொல்கிறார் கிருஷ்ணர் பகவத்கீதை. பகவத்கீதை படிச்சிருக்கீங்களா? எஸ். இந்த ஸ்லோகம், பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவம் இருக்கி. அதனுடைய பொருள் என்ன தெரியுமா? சாதுக்கள் நல்லவர்களை காப்பதற்கும் தீயவர்களை அழிப்பதற்கும் தர்மத்தை நிலைநிறுத்துவதற்கும் நான் ஒவ்வொரு யுகத்திலும் சும்மா 100 வருஷம் பிறந்த. இப்போ ராமர் 10 வருஷம் முன்னாடி பிறந்தார் இல்லையா? அப்புறம் கிருஷ்ணர் வந்தார் ஒரு யுகத்தில். இப்போ யார் வந்திருக்கார்? ராமகிருஷ்ணர். ஆமாம், இந்த மாதிரி அவதாரங்கள் எப்போயாவது ஒருத்தர் வருவாங்க. இந்த மாதிரி யுகம் இருக்கங்கள் யுகம் யுகங்களாக வந்து இந்த மக்களுக்கு நல்ல வழிகாட்டுறாங்க. அப்படி இந்த கலியுகத்தில் ஒரு மகான் அவரை கூட்டிகிட்டு வர்றார் விவேகானந்தர் ராமகிருஷ்ணர். ஒரு தடவை ஒரு முறை ராமகிருஷ்ணர் வந்து தியானத்தில் இருக்கிறார் அப்படி அங்கே தட்சிணேஸ்வரத்தில். தட்சிணேஸ்வரம் எங்கே இருக்குது? கொல்கத்தா. ஆ, மேற்கு வங்காளத்தில் தட்சிணேஸ்வரம் காளி கோயில் இருக்குது. அந்த காளி கோயிலில் நிறைய மரங்கள்லாம் இருக்குது. ஒரு அடுத்த மரங்கள் பஞ்சவட்டின்னு 5 மரங்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்துல தியானம் பண்ணுறாரு விஜய் ராமகிருஷ்ணன். அப்போ தியானத்தில் அப்படியே அவர் மைண்டு வந்து உடல் இங்கே தான் இருக்குது, மைண்டு வந்து உயர்ந்து போகுது, மேலே போகுது. இப்போ வந்து ஒரு இந்த சேட்டலைட், என்ன சேட்டலைட் விட்டுருக்காங்க யா, சந்திராயன் எப்படி போய் நிலாவுக்கு போகுது இல்லையா, அந்த மாதிரி அது இது விட்டுருக்காங்க சேட்டலைட். ஆனால் இவருடைய ராமகிருஷ்ண மனம் வந்து அந்த அதை விட உயர்ந்த இடத்துக்கு போகுது. சந்திர மண்டலம் சூரிய மண்டலம் தாண்டி அங்கே சப்தரிஷி மண்டலம்னு இருக்குது, அங்கே போகுது அவருடைய மனம். அங்கே போனால் அங்கே 7 ரிஷிகள் தியானத்தில் இருக்காங்க, 7 முனிவர். அப்படியே அதில் ஒரு முனிவர்கிட்ட இவர் போகிறார் ராமகிருஷ்ணர். அங்கே போன உடனே அவர் ஒரு சின்ன ஒரு குழந்தையா ஒரு சிறுவன் ஒரு 3-4 வயசுல சிறுவன் மாதிரி உருவாக்கிட்டார். நேராக அந்த ரிஷிக்கிட்ட போய் இப்போவே அந்த எப்படி உட்காந்துருக்க பாருங்க, தியானத்தில் இருக்கிறாரு. அதே மாதிரி அங்கே அப்படியே தியானத்தில் இருக்கிறாரு. அந்த ரிஷிக்கிட்ட போய் அவர் மடியில் உட்காந்து நின்றுட்டு காதுகிட்ட போய் சொல்கிறாரு, நான் இந்த பூமிக்கு போகிறேன், பூமிக்கு நீயும் எப்படவா அப்படின்னு சொல்கிறாரு. அவர் அப்படியே ஆழ்ந்த தியானத்தில் இருக்கிறாரு பத்தி நேரம். அப்போ அவர் நல்ல கண்களை திறந்து பார்க்குறாரு. அது ஒரு புன்முறுவல், ஒரு சிரிப்பாக சிரிப்பு அது சிரிக்கிறார். அப்புறம் அவர் மனம் இங்கே வந்துடுது. அதன் பிறகு அவர்
அவர் வந்து இந்த உலகத்துக்கு கல்கத்தாவில் மறுபடியும் வந்து அந்த புவனேஸ்வரி என்ன பேர் இன்னொருத்தர் அவங்க அப்பா பேர் விஸ்வநாதன் சார் இவங்களுக்கு மகளாக பிறகுறார். ஸோ அங்கே இந்த காட்சி கண்ணோடனே அவருக்கு வந்து விவேகானந்தர் ஒரு சப்தரிசிகள் ஒருத்தர்னு சொல்கிறாரு ராமகிருஷ்ணரை. அதன் பிறகு கொல்கத்தாவில் சிமுலியா சிம்லா சிம்லான்னு சொல்லலாம் நீங்கள் சிமுலியான்னு சொல்கிறோம். அங்கே ஒரு ஏரியா எப்படி இங்கே ஒரு ஒவ்வொரு ஏரியான்னு பேர் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு சிமுலியான ஒரு இடத்துல அங்கே வந்து விஸ்வநாத தத்தருக்கும் புவனேஸ்வரிக்கும் மகவாக பிறக்கிறார். அந்த விஸ்வநாதர் நரேன் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அம்மா யார் பேருனா புவனேஸ்வரி தேவி காசியில் இருக்கிற ஒரு வீரேஸ்வர சிவன்கிட்ட பிரார்த்தனை செய்கிறாங்க, குழந்தை ஆணும் குழந்தை என்னன்னு. அப்போ இங்கேருந்து ப்ரே பண்ணுறாங்க, அப்புறம் அவங்களுக்கு ஆண் குழந்தை பிறகு அந்த குழந்தை பேர் என்ன, இன்னொரு பேர் என்னென்ன இருக்கு, விலே கரெக்ட் விவேக்யா, இந்த மாதிரி பல பேர் இருக்குது சின்ன பேரில் வச்சாங்க அவருக்கு நரேன் அப்புறம் விவேகானந்தர் அவர். ஸோ அவர் வந்து எந்த தேதியில் பிறந்தா தெரியுமா, ஆமாம் ஜனவரி 12 தேதி பிறக்கிறார். அப்போ அவர் வந்து சிறுவனாக இருக்கும்போது மற்றவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற மனப்பான்மை அவருக்கு இருந்துச்சு, அதை ஹெல்ப் பண்ணுற மனநிலை உங்களுக்குலாம் வருமா, மற்றவங்களுக்கு ஏழைகள் துன்பப்படுறவங்களுக்குலாம் ஏதாவது கொடுக்கணுங்கிற மனசு வரும் அவருக்கு, இயல்பாகவே இருந்துச்சு நிறையனுக்கு. அவர் வீடு அவங்க அப்பா வந்து அந்த உயர் நீதிமன்றம் கல்கத்தா உயர் நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருக்கும், அட்வொகேட், நல்ல வசதியான குடும்பம். அவர் வந்து அவர் இருக்கும்போதே இவரெல்லாம் மேலே மாடியில் இருப்பார் இவர் நிறைய அந்த ஜன்னல் வழியாக ஏழைகள் மற்ற சாதுக்கள் அவங்க போகிறவங்க பார்த்தா அவங்களுக்கு ஏதாவது துணியெல்லாம் எடுத்து ஜன்னல் வழியாக போடுவார் இல்லையா, அந்த மாதிரி அவருக்கு அப்படியே அந்த இயல்பாக அந்த பிறருக்காக வாழ்பவர்களே உண்மையில் வாழ்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாரு. மற்றவங்களுக்காக நாம் வாழணும், மற்றவர்களுக்காக, அதாவது எல்லா உயிரிலையும் அவர் இறைவனை பார்த்தார். சிவஞானி ஜீவ சேவா, உண்மையான வழிபாடு பற்றி விவேகானந்தர் அங்கே ராமேஸ்வரம் கோயிலில் ஒரு சின்ன சொற்பொழிவு செய்கிறார். ராமேஸ்வரம் போயிருக்குங்களா, யாரும் போடணும் இல்லையா, ராமேஸ்வரம் அங்கே ஒரு கோயிலுக்குள்ள நுழைக்க ஒரு பெரிய போர்டு விவேகானந்தர் அங்கே வந்து சொற்பொழி செய்வார். உண்மையான வழிபாடு என்னங்கிறத பற்றி அவர் சொல்கிறார். கோயிலுக்கு சிவபெருமான நம சிவாய வாழ்க்கை இப்படி பாடுறது முக்கியம் இல்லை, பாடிட்டு வெளியே வந்து ஏழைகள் இருப்பாங்க, அந்த நோயாளிகள் இவங்கெல்லாம் இருக்க பார்க்குறோம்னாங்க, அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச சேவை உதவி அது செய்யணும். அப்படி செஞ்சால் அந்த சிவபெருமான் மகிழ்ச்சி அடைவார்னு சொல்கிறாரு விவேகானந்தர். நரேனுக்கு பிடித்தமான ஒரு விளையாட்டு இருக்குது தெரியுமா, என்ன விளையாட்டு, அது அது ஓகே, இன்னொரு விளையாட்டு அவருக்கு பிடித்தமான விளையாட்டு அது என்னன்னா தியானம், தியான விளையாட்டு. அவர் ஒரு தியான சித்தர், தியானம் அவருக்கு ரொம்ப இயல்பாக வரும். அவர் வந்து மற்ற சிறுவர் நண்பர்களோட அவங்க வீட்டில் மேல் மாடியில் போய் ஒரு இடத்துல தியானம் பண்ணுவாங்க. அப்படி ஒரு நாள் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாகப்பாம்பு இருக்கு, கோப்ரா நாகப்பாம்பு தெரியுமா, நாகப்பாம்பு எப்படி வந்து படம் எடுத்து ஆளுக்குது அவங்க முன்னாடி விட்டோம். ஆனால் நரேன் வந்து ஆழ்ந்த தியானத்தில் இருக்கிறாங்க, அவருக்கு இந்த நாகப்பாம்பு வந்ததே தெரியாது. ஆனால் அவர் கூட இந்த நண்பர்கள் என்ன செய்கிறாங்க, ஆமாம் பதறி அடிச்சுட்டு ஓடிடுறாங்க. ஆனால் இவர் அமைதியாக இருக்கார், அந்த நாகப்பாம்பு கொஞ்சம் நேரம் அப்படியே படம் எடுத்து ஆளுக்கு அமைதியாக போயிட்டு அவருக்கு அந்த தியானம் விளையாடு தியானம் செய்கிறது ரொம்ப பிடிக்கும், அதனால் அவர் தியான சித்தர்னே சொல்கிறார் ராமகிருஷ்ணர்.
அப்புறம் இன்னொரு நாள் அவர் வந்து சிறுவனாக இருக்கும்போது அவங்க அப்பா அவங்க அம்மா வந்து மடியில் உட்காந்துப்பாங்க. அப்புறம் சில கதைகள்லாம் சொல்லுவாங்க, ராமாயணம் மகாபாரதம். ராமாயணம் மகாபாரதம் நீங்கள் படிச்சிருக்கீங்களா? ராமாயணம் இந்த சீரியலில் பார்த்துருக்கீங்களா? மகாபாரதம் பார்க்கலையா? பார்த்துருக்கீங்களா? யா அதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் ராமாயணத்தில் எப்படி ராமர் சீதை லக்ஷ்மணன் ஆஞ்சநேயர் அவங்களாம் எப்படி இருந்தாங்க. அந்த கதையெல்லாம் சிறுவனாக இருக்கும்போது நிறைய எனக்கு அவங்க அம்மா கதையெல்லாம் சொல்லி அவங்களுக்கு நல்ல அறிவை ஊட்டினாங்க. கல்வி மகாபாரதத்தில் வர கதைகள் இந்த மாதிரி கதைகள்லாம் சிறு வயதிலேயே அவருக்கு நல்லா சொல்லி கொடுத்தாங்க. அவர் ஒரு சிறந்த மாணவனாகவும் இருந்தார். அவர் ஸ்கூலில் பள்ளியில் போகிறப்ப என்னாச்சு, ஒரு ஸ்கூலில் படிக்கிறப்ப ஆசிரியர் ஒரு கேள்வி கேட்குறாரு. அதுக்கு இவர் நரேன் வந்து சரியான பதில் தான் சொன்னார். ஆனால் ஆசிரியர் என்ன சொல்கிறாரு, தவறுன்னு சொல்கிறாரு. நீ சொன்ன பதில் தவறு, நீ தப்பு சொல்லிட்டு பிறம்பில் அவர் அடிக்கிறார் நரேன் அடிக்கிறார். அப்புறம் நரேன் வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்கிறார், வாத்தியர் என்ன அடிச்சிட்டாரு, நீ எதுக்கு அடித்தாருன்னு இதை சொல்கிறாரு. இது மாதிரி அவர் நான் சரியான பதில் தான் சொன்னேன், ஆனால் வாத்தியர் வந்து இல்லை தப்புன்னு சொல்லி என்னை அடிச்சிட்டார். சரி நீ சொல்கிறது உண்மை இருந்தால் அதை நீ அதுக்காக நீ பயப்பட வேண்டாம், உண்மையை தைரியமாக சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நமக்கு உண்மைன்னு தெரிஞ்சால் அதை சொல்கிறதுல பயப்பட வேண்டாம். அந்த வகுப்புலேயே இன்னொரு எல்லாம் ஆசிரியர் வகுப்பு எடுத்துட்டு இருக்க பாடம் எடுத்துட்டு இருக்கும்போது கசம்சம் நேரம் பேசுகிறாங்க. பின்னாடி இருந்து பேசுகிற குரல் யார் பேசுகிறாங்கன்னு அவர் கண்டுபிடிக்கல. இவரை கரெக்ட் குறிப்பாக சொல்லிடுறார், நிறையன எந்திரிச்சி நெல்லுன்ற பெஞ்சில் பாண்டி பெஞ்ச் பெஞ்சில் போய் நெல்லுன்ற பெஞ்சில் அவர் நிற்கிறார். அப்புறம் அவர் கேட்ட அவர் பாடம் நடத்துறதுக்கு கேள்வி கேட்குறாரு, அதுக்கு சரியான பதிலை நிறையன் சொல்லிடுறார். அவர் மைண்ட் வந்து எப்பயுமே இந்த பாடத்தில் கரெக்டாக இருக்கும், ஆனால் மற்றபடி பேசினா கூட அவர் பாடம் நடத்துறதுல கவனம் இருக்கும். அவருக்கு அந்த மாதிரி மைண்ட் இருந்துச்சு. அதனால் அவர் வீட்டுக்கே போயிட்டு அந்த வாசிக்கிற அவங்க வீட்டுக்கு போய் அவங்க அம்மாக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு, நான் நிறையன் சொன்ன பதில் சரியான பதில் தான், ஆனால் நான் தான் அதை தவறாக அவன் மேலே புரிஞ்சிக்கிட்டு அவரை அடிச்சிட்டேன் அவன் அடிச்சிட்டேன்னு சொல்கிறாரு, மன்னிப்பு கேட்குறாரு. அதனால் இன்னொரு இடத்துல ஒரு சிறுவனாக இருக்கும்போது அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு ஜிம்மு இது இருக்குது. ஜிம்மு தெரியுமா? உடற்பயிற்சி கூடம். ஜிம்முக்கு ஏற போகிறீங்க நீங்களாம், ஏற போகிறீங்களா ஜிம்மில் விளையாட்டு? ஜிம்மில் நல்லா உடந்த இங்கெல்லாம் இருக்குது நம்ம பார்க்கில் போய் அதில் விளையாடுறீங்களா? நீங்கள் போனது இல்லையா? இங்கே போயிட்டு வரோம், இங்கே நம்ம பார்க் இருக்குது ராமகிருஷ்ணா பார்க். அதில் எல்லா கருவிகளும் இருக்குது விளையாடுறதுக்கு. காலையில் வந்து நீங்கள் விளையாடலாம், மற்ற நாட்களில் ஸ்கூல் இல்லாத சமயத்தில் ஈவினிங் வரலாம் வந்து பார்த்துருக்கீங்களா? பார்க் பார்க்கலையா? எதிர்த்த வாஷிங்டன் எதிர்த்து அப்படி இருப்பாங்க பார்க். அதில் நிறைய விளையாட்டு நீங்கள் ஒரு காலத்தில் என்ன வச்சுருக்காங்க, அதில் வந்து விளையாடணும். அந்த மாதிரி ஒரு முறை நரேன் வந்து ஒரு விளையாட்டு கருவி ஒரு பெரிய ஒரு கோல் ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு மரக்கட்டை பெருசாக இருக்காது, தூக்கி நிறுத்தணும். அது தூக்கி நிறுத்துறது இந்த சின்ன பசங்க தானே, அவங்களால தூக்கி நிறுத்த முடியல. உடனே பக்கத்தில் ஒரு ஆங்கில அப்போலாம் பிரிட்டிஷ் சமயத்தில் பிரிட்டிஷ் ஆண்டவர் பாடம் ஆங்கிலேயர்கள் நம்ம நாட்டை ஆண்டுகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் பக்கத்தில் ஒரு மாலுமி இருக்கிறாரு. அந்த மாலுமி வந்து உதவிக்கு கூப்பிட்றாரு இதை தூக்கி நிறுத்துறதுன்னு. அதை தூக்கி நிறுத்தும்போது அந்த கட்டை பெருசாக இருக்கு இல்லையா, அப்படியே சாஞ்சி அவர் மேலே தலையில் விழுந்து மண்டை ரத்தம் வருது. மற்ற பசங்கள்லாம் ஓடிடுறாங்க பயந்துட்டு. அவர் நிறைய என்ன பண்ணுறாரு தெரியுமா, அவர் ஷர்ட்டாக ஏதோ ஒன்று கிழிச்சி அவருக்கு கட்டு போடுறார். நீங்கள் போடுவீங்களா? ஆபத்துக்கு ஏதாவது ஒரு ஆபத்து சமயத்தில் அவருக்கு அவர் பயந்து தைரியமாக பயம் இல்லாமல் அவர் வந்து
அவருக்கு மண்டை கட்டு போடுறாரு நரேன். அந்த மாதிரி தைரியமாக இருக்கணும், எந்த ஒரு இதுக்கும் பயப்படக்கூடாது. பி ஃபியர்லெஸ், அச்சமே மரணம். சொல்லுங்க, அச்சத்திற்கு அப்பால் செல். இன்று முதல் அச்சமற்றவனாக இரு அப்படின்னு விவேகானந்தர் சொல்றாரு. ஸோ ஃபியர்லெஸ்னஸ் இஸ் ஆத்மன் அப்படின்னு சொல்றாரு. அந்த அச்சமில்லாத தன்மை தான் ஆன்மா. அன்செல்ஃபிஷ்னஸ் இஸ் காட். சொல்லுங்க, அன்செல்ஃபிஷ்னஸ் இஸ் காட். சுயநலமற்ற தன்மையை கடவுள். நமக்கு நிறைய சுயநலம் இருக்கு, நம்ம கடவுள் ஆகலைண்டா. கடவுளுக்கு எந்த செல்ஃபிஷ் சுயநலம் இல்லாதவர்கள், அதனால் அவர் கடவுளாக இருக்கிறார். நாமளும் கடவுளாகலாம், மனிதனும் தெய்வமாகலாம். கடவுளாக கடவுள் தான், ஆனால் அறியாமைங்கிற அந்த இது திரை மறைச்சிருக்கு. அப்புறம் வந்து ஓகே, ஸோ இந்த மாதிரி விவேகானந்தருடைய இந்த இதெல்லாம் நீங்கள் படிக்கிற உபதேசங்கள் அவருடைய லைஃப்பில் படிச்சிருக்கீங்களா? படிக்கிறாங்களாங்க, படிச்சது இல்லையா? அங்கே படிக்க சொல்லணும், படிக்க சொல்லணும். இதெல்லாம் படிச்சிங்களா உங்களுக்கு ஒரு இது வரும். ஆற்றல், எல்லா ஆற்றல்களும் உங்களுக்குள்ளே இருக்கின்றன, உங்களால் எதையும் சாதிக்க முடியும் என்று விவேகானந்தர் சொல்கிறார். ஸோ அந்த இதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலையும் அதில் செய்து காட்டணும், வாழ்ந்து காட்ட வேண்டும். ஓகே, நேராக இல்லை. ஜெய் ஸ்ரீ குரு மகாராஜிக்கு, ஜெய் ஸ்ரீ மகாமாயிக்கு, ஜெய் ஸ்ரீ சுவாமிஜி மகாராஜிக்கு, ஜெய் ஸ்ரீ காவிரி மாயிக்கு.